श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज गुलाब्धि शीतकिरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षठर्पियतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्रब्रह्मतंत्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतंत्रस्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रस्थं वन्दे यामुनाह्वयं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम இப்பொழுது 34வது ஸ்லோகம் 35வது ஸ்லோகமும் பார்க்க இருக்கிறோம் 34வது ஸ்லோகம் என்னவென்றால் உதக்ரபீணாம் சவிலம்பி குண்டலால காவலி பந்துர கம்புகந்தரம் முகஸ்ரீயாநியகிருதபூர்ண நிர்மலாமிருதாம்சு பிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம் என்பதாக 34வது ஸ்லோகம். நாம் இதற்கு முன் 32வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 14 ஸ்லோகங்களில் பகவானை வர்ணிக்கப் போகிறார் என்று பார்த்தோம். அதே கிரமத்தில் 33வது ஸ்லோகத்திலையும் ஜாகின கர்க்கசைஹி சுபைஹி சதுர்பிஹி ஆஜானு விலம்பிபிஹி புஜைஹி சகாசதம் என்றும் பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபிஹி சகாசதம் என்றும் அந்த பெருமாளை அனுபவித்தோம். இப்பொழுது 34வது ஸ்லோகத்தில் தியாந்தமான ரெண்டு பதங்கள் இருக்கிறது. உதக்ரபீணாம் சவிலம்பி குண்டலால காவலி பந்தர கம்புகந்தரம் என்றும் முகஸ்ரீயா நியக்கிருத பூர்ண நிர்மலாமிருதாம்சு பிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம் என்றும் இரண்டு தித்தியாந்த பதங்களும் முகஸ்ரீயா என்று தனியாக ஒரு பதமும் சேர்த்து மூன்று பதங்களாகலேயே இந்த ஸ்லோகமானது உருவாகியுள்ளது. அற்புதமான ஸ்லோகம். இந்த மாதிரி பெரிய பெரிய சமாச தீர்க்க சமாசமான ஸ்லோகங்கள் எழுதுறதுன்றது ரொம்ப சாதி சாமர்த்திய சாத்தியம். மகாகவிகள் சகஜமாகவே பிரயோகம் பண்ணுவாள், சுவாமி தேசிகன் போல இருக்கிறவாள் அற்புதமான ஸ்லோகங்களெல்லாம் அந்த மாதிரி பெரிய தீர்க்க சமாசமாக பண்ணுவா. அந்த மாதிரியே இந்த ஸ்லோகமும் தீர்க்க சமாசமாக அமைஞ்சிருக்கு. எப்படி ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இவைகள் எல்லாம் 14 ஸ்லோகங்கள் முடிந்தவுடனே பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்பதாக வரப்போகிற ஸ்லோகத்தோடு இவைகள் இந்த தித்தியாந்த பதங்கள்லாம் அன்வைக்க போறதுனால அப்படிப்பட்ட உம்மை நிரந்தரம் அனுச்சரன் உம்மை எப்பொழுதும் உமக்கு கைங்கரியம் செய்து கொண்டு என்று வரப்போகிறது. கைங்கரியம் செய்து கொண்டு அசேஷ இதர மனோரதங்கள்லாம் சாந்தமாக பிரசாந்தமாக ஆகி ஏகாந்திக நித்திய கிங்கரனாக உம்முடன் கூட இருந்து கொண்டு எப்படி நான் உம்மை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்று அங்கு அங்கலாய்க்கப் போகிறார். அதற்கு முன்னே எப்படிப்பட்ட பகவான் பவந்தம் என்றால் அதற்கு தான் இந்த விசேஷணங்களை எல்லாம் அடுக்குகிறார் 14 ஸ்லோகங்களில். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தங்களையும் சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம். உதக்ர பீன அம்ச பீனாம்ச உதக்ர பீனாம்ச விளம்பி குண்டலால காவலி பந்துர கம்பு கந்தரம் என்ற கந்தரம்ன்ற சப்தத்தினாலே பெருமாளுடைய கழுத்தானது சொல்லப்பட்டது. அந்த கந்தரமானது எப்படிடா இருக்குன்னா
சங்கு போன்ற ஆகாரத்தில் இருக்கிறது, சில மடிப்புகளுடன் கூட இருப்பதனால் கம்பு கந்தரம் என்று கந்தரம் என்ற கழுத்தை கம்பு என்று சொல்லக்கூடிய சங்குடன் சங்கத்துடன் சங்கத்துடன் வர்ணிக்கிறது வழக்கம்தானே. கழுத்தை சங்கு போன்ற நீண்ட கழுத்து என்று, சங்கு போன்ற கோடுகள் உடைய கழுத்து என்றும் வர்ணிப்பது வழக்கமானபடியினால் கம்பு கந்தரம் என்றார். அந்த கந்தரத்தில் அந்த கழுத்தில் என்னெல்லாம் இருக்குன்னால், அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், அலகாவலி என்று சொல்லக்கூடிய அற்புதமான சிரசிலிருந்து தொங்கக்கூடிய காக்கபக்ஷங்களால், காக்கபக்ஷம் என்றால் அந்த கேசத்திற்கு, அந்த தொங்குகின்ற கேசத்திற்கு, கழுத்தில் தொங்குகின்ற கேசத்திற்கு பெயர். அது மிக அழகாக தொங்கக்கூடிய கேசங்கள், அதனால் மிகவும் பந்துரமானது, சுந்தரமாக விளங்கக்கூடிய அம்பு அந்த கம்பு கந்தரம். கம்பு மாதிரியாக, அந்த சங்கம் மாதிரியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மூன்று ரேகையுடன் கூடிய கந்தரம் என்று வியாக்கியானத்திலும் சுவாமி தேசிகன் கூறப்போகிறார். அதனால் இதுவரையில் என்ன புரிஞ்சதுன்னா, அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், அலகாவலி என்று சொல்லக்கூடிய கேச பாசங்கள் கழுத்தில் தொங்குவதனால் மிகவும் அழகாக விளங்கக்கூடிய சங்கு போன்ற கழுத்தை உடையவர் என்று அந்த பெருமாளை விசேஷித்ததாக ஆகிறது. மேலும் அந்த கழுத்தில் என்னடா இருக்குன்னால், குண்டலமானது ஜொலிக்கிறது. மகர குண்டலங்கள் அந்த காதுலேருந்து வந்து தொங்கி கழுத்துண்ட ஜொலிக்கிறது. அதனால் அது எப்படிடா தொங்க தொங்கிறதுன்ற அர்த்தத்தை சொல்கிறதுக்காக விளம்பி குண்டல என்ற அழகான சப்தத்தில் லம்ப லம்பி லம்பதே விளம்பி லம்பதைதி லம்பி விளம்பி விசேஷேன லம்பதைதி விளம்பி விளம்பி சத்தத்து குண்டலம் விளம்பி குண்டலம் அவிளம்பி குண்டல அலகாவலி பந்தர கம்பு கந்தரம் எல்லாம் சமஸ்தபதமாக சொல்லியிருக்கார். அது எங்கடா தொங்கிறதுனால், கழுத்து பக்கத்தில் இருக்க தோல் பரியந்தம் தொங்கிறதுன்னு சொல்கிறதுக்காக பீன அம்ச விளம்பி, பீன பருத்ததான அம்ச தோல் வரையில் விளம்பி தொங்குகின்றன்னு அர்த்தம். உதக்ரன்ற சப்தத்தினால அந்த தோலை விசேஷணம், தோலுக்கு விசேஷணம் என்ன என்றால், சற்றே பருத்து மேலே தூக்கியுள்ள தோள்கள், மேலே தூக்கப்பட்டிருக்கிற தோள்கள் என்று அர்த்தம் கிடைப்பதற்காக உதக்ர என்ற சப்தத்தை, அழகான சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார். கொஞ்சம் மேலே வந்திருக்கிற கல் தோல் என்று அர்த்தம். உத்து அக்ரம், உத்து அக்ரம் அக்ரபாகமானது உத்து உத்கதம், உத்கதா அக்ரபாகா எஸ்ய அம்சஸ்ய எந்த தோளினுடைய அக்ரபாகமானது மேலே தூக்கப்பட்டிருக்கிறதோ மற்றும் பீன பருத்து இருக்கிறதோ, உதக்ர பீன உதக்ரஸ்ச அசௌ பீனஸ்ச உதக்ரபி உதக்ரபி உதக்ரஸ்ச அசௌ பீனஸ்ச உதக்ரபீனஹம் உதக்ரபீனஸ்ச அசௌ அம்சஸ்ச உதக்ரபீனாம் சஹ உதக்ரபீனாம்சே விளம்பி குண்டலம் எஸ்ய சஹ உதக்ரபீனாம்ச விளம்பி குண்டலஹ விளம்பி குண்டலஸ்ச அலகாவலி பந்தர கம்பு கந்தரஸ்ச உதக்ரபீனாம்ச விளம்பி குண்டலாலகாவலி பந்தர கம்பு கந்தரஹ தம் என்று இதை நாம் நன்றாக சமாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சுவாமி தேசிகன் அழகாகவே சாதிக்கப் போகிறார். முகஸ்ரீயா தன்னுடைய அற்புதமான முகத்தினுடைய சோபையினால், முகத்தினுடைய அழகினால், ஸ்ரீ என்றாலே அழகு என்று அர்த்தம், முகத்து முகலக்ஷ்மி, முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படியே பல 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 திருமீன், அதில் முகம் முகாரவிந்தம் எப்படா இருக்குன்னா, லக்ஷ்மியே இல்லை, முகத்தில் லக்ஷ்மி தாண்டவமாடுறான்னு சொல்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய முகஸ்ரீயா அந்த முக சோபையினால் நெக்கிருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருகோஜ்வலஸ்ரீயம் என்று ஒரு பெரிய பதத்தை உபயோகிக்கிறார். நெக்கிருத என்றால் திரஸ்கிருத என்று அர்த்தம். நெக்கிருத எதை திரஸ்காரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த முகஸ்ரீ இருக்கிறது என்றால், பூர்ண நிர்மல பூர்ணமாகவும் நிர்மலமாகவும் இருக்கக்கூடிய அமிர்தாம்சு என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறானே, பூர்ணச்சந்திரன் இருக்கிறானே, பூர்ணமாகவும் நிர்மலமாகவும் உடைய அமிர்தாம்சு இருக்கிறானே, அமிர்த கிரணன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், அந்த சந்திரபிம்ப அம்புருக உஜ்வலஸ்ரீயம் சந்திரபிம்பம் இருக்கிறதே, அந்த சந்திரபிம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், சந்திரனுடைய பிம்பம்னால சந்திரபிம்பம் அம்சு பிம்ப
அம்புருக தாமரை என்ன, அந்த சந்திரன் என்ன, தாமரை என்ன, இவைகள்லாம் எப்படி உஜ்ஜலமாக இருக்குமோ அப்படிப்பட்ட உஜ்ஜலமான சோபையை உடைய என்று அந்த ஸ்ரீயம்ன்றது மறுபடியும் பகவானுக்கு விசேஷம். உஜ்வலா ஸ்ரீஹி எஸ்ய சஹா, அதாவது தாமரை போன்றும் அந்த மலர்ந்த அப்பழுக்கற்ற சந்திரன் போன்றும் மிகவும் பொலிவுடன் விளங்கக்கூடிய அந்த அற்புதமான முகத்தை உடையவரான அந்த பகவானை பவந்தம் ஏவ அனுச்சரன் நிரந்தரம் என்று அங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். இதை பாருங்க, ஸ்லோகத்தினுடைய அழக என்ன, எப்படி பெருமாள் எப்படி ஏழ்ருக்கார், அவர் பெருமாளை எப்படி அனுபவிக்கிறார் என்ற ரெண்டுத்துக்கும் அழகான பதங்களை எல்லாம் போட்டு, சமஸ்த பதங்களை போட்டு மூச்சு வாங்க சாதிக்கிறார். உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலால காவலி பந்தர கம்பு கந்தரம் முகஸ்ரீயான்யக்ருதபூர்ண நிர்மலாமிருதாம்சு பிம்பம் புருகோஜ்வல ஸ்ரீயம். வாஸ்தவமாக இந்த மாதிரி தீர்க்க சமாசங்கள் எப்படா வரும்னால், அத்தியதிகமான கோபம் வரும்பொழுதும் வரும், அத்தியதிகமான ஆசை வரும்பொழுதும் தீர்க்கமான சமாசங்கள் வந்து சேரும் கவிகளுக்கு. இப்போ பெருமாளுடைய முகாரவிந்தத்தை, அற்புதமான முகஸ்ரீயை வர்ணிப்பதற்காக இந்த தீர்க்க சமாசம் வந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தீர்க்க சமாசத்தை உபயோகப்படுத்துவதன் பின் உள்ள ரகசியம் என்னவென்றால், அனுபவித்து தாழலை மாழலை அவருக்கு, அவ்வளோ பெரிய சப்தம் போட்டும் இன்னும் மாழலை அவருக்கு, மூச்சு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அடுத்த பெரிய விசேஷனம், அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய விசேஷணங்கள், பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம், அப்படியே மூச்சு வாங்க வாங்க விசேஷணங்களை சாதிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்க்கறதுக்கு முன்னே மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிச்சுள்ளாம். உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலால காவலி பந்துர கம்பு கந்தரம் முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பாம் புருகோஜ்வல ஸ்ரீயம். ஏவம் பீதாம்பர பிரபிருத்தி ஆரோகண கிரமேண புஜானுபவானந்தரம் திவ்ய கண்டசோபாம் முகசோபாம் ச அனுசந்தத்தே உதக்ரேதி. இதற்கு முன் பீதாம்பரத்தை வர்ணித்தார், ஆரோகண கிரமத்திலே வர்ணிக்கிறார், கீழிருந்து மேலே வர்ணிக்கிறார். அதில் முதல்ல விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்றும், ஸ்மிதாதசி சூனுசமாமல சவிம் என்றும், நிமக்ன நாபிம் என்று நாபியை வர்ணித்து, தனுமத்திய முன்னதம் என்றும் விசால வக்ஷஸ்தல பரியந்தமாக வர்ணித்து, அதற்கு அப்புறம் புஜங்களை வர்ணித்து, புஜங்களை வர்ணித்த பிறகு கழுத்தை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். திவ்ய கண்டசோபாம், அதற்கு அப்புறம் முகசோபையை, திவ்ய கண்டசோபைக்கு அப்புறம் முகசோபை என்று கிரமேண கீழிருந்து மேலே அதை தான் சாதிக்கிறார் ஆரோகண கிரமேண என்று. ஏவம் பீதாம்பர பிரபிருதி, பீதாம்பரத்தில் ஆரம்பித்து ஆரோகண கிரமேண புஜானுபவ அனந்தரம் புஜங்களை அனுபவித்த பிறகு திவ்ய கண்டசோபாம் முகசோபாம் ச அனுசந்தத்தே. திவ்ய கண்டசோபையையும் முகத்தினுடைய அழகான சோபையையும் அனுசந்தானம் செய்கிறார் என்று அவதாரிக்கை இடுகிறார் சுவாமி தேசிகன். உதக்ர இதி என்று, உதக்ரம் உன்னதம், உதக்ரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சிறிது மேல் தூக்கப்பட்டுள்ள உன்னதமான என்று அர்த்தம். பீனம் அகிருஷம், பீனம்னால் என்னால் கிருஷமாக இல்லைன்னு அர்த்தம், கிருஷமாக இருக்கிறதுனா இழைச்சி போயிருக்கிறது, இழைக்காமல் இருக்கிறதுனால் பருத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பீனம்ன்ற சப்தத்தினால் அதை சொல்கிறார், பீனமான அகிருஷமான. உதக்ர பீனாம்ச விளம்பிபியாம், உதக்ர பீனாம்ச விளம்பிபியாம், உதக்ர உதக்ரமாகவும் பீனாம்ச விளம்பிபியாம், அதாவது இப்போ என்ன பண்ணிட்டார் சுவாமி தேசிகன், அடேன் ஒரு மாதிரி அர்த்தம் சொல்லியிருந்தேன், இப்பொழுது கொஞ்சம் மாற்றிட்டு சுவாமி தேசிகன் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி சொல்கிறேன். உதக்ர பீனாம்ச விளம்பிபியாம், உதக்ரமான பீலாம்ச விளம்பியான, உதக்ரம் என்றால் எடுத்து காட்டக்கூடியதான குண்டலங்கள், குண்டலங்கள்னால் பளிச்சு தெரியறது, உதக்ரமாக இருக்கிறது என்றால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய, அப்பொழுது தான் செய்தது போன்று இருக்கக்கூடிய உதக்ரமான பீனாம்ச விளம்பியான அந்த பருத்த தோள்களில் தொங்கக்கூடியதான குண்டல அலகாவலிபியாம், இல்லைன்னா ஒன்று உதக்ரமாக இருக்குது, ஒன்று பீனாம்சி விளம்பியாக இருக்குது அப்படின்னும் அர்த்தம் பண்ணிக்கலாம் என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவ கிரமம். உதக்ரமாக இருக்கிற குண்டலமும்
பீனாம்ச விளம்பியான அலகாவலியும் என்று யதாசங்கியம் அன்வயம் பண்ணிக்கணும். பீனம் உதக்ர பீனா உதக்ரம் உன்னதம் நர்த்தம் உதக்ரமாகவும் பீனாம்ச விளம்பியாகவும் உடைய குண்டலம் என்ன அலகாவலி என்ன? உதக்ரமானது குண்டலம், அந்த பீனாம்ச விளம்பியாக அந்த தோளில் தொங்கக்கூடியதான அலகாவலி என்று கேசபாசங்கள். அதனால் அந்த இரண்டினாலும் பந்துரா மிகவும் அழகாக விளங்கக்கூடிய கம்புவத்து அபிராமா திரிரேகாலங்கிருதா கந்தரா எஸ்ய ததோக்தா என்று இந்த கம்புவத்து கம்பு என்று சொல்லக்கூடிய சங்கம் என்ன, அதை போன்றதான கந்தரம் திரிரேகாலங்கிருதா என்று சாதிக்கிறார். மூன்று ரேகை இருக்கும் அந்த சங்கத்திற்கு, அதே மாதிரி மூன்று ரேகை அந்த கழுத்திலும் இருக்கின்றன என்று. அதனாலேயே மிகவும் அழகாக விளங்கக்கூடிய கந்தரம் கழுத்து யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவரான அந்த பெருமாள் என்று அர்த்தம். ரேகாத்ரயாங்கிதா கிரீவா கம்பு கிரீவேதி கத்தியதே குண்டலா குண்டலாலக குண்டலாலக சமபிவ்யாஹாரஹா பரபாக காந்தி வியஞ்சனார்த்தஹா என்று மேலே விஷயம். இப்போது ரேகாத்ரயாங்கிதா கிரீவா கம்பு கிரீவேதி கத்தியதே, மூன்று ரேகைகளுடன் உடைய கழுத்தை தான் கம்புக்ரீவா என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு பிரமாண வச்சனத்தை இங்கு எடுக்கிறார். ரேகாத்ரயாங்கிதா கிரீவா கம்புக்ரீவேதி கத்தியதே என்று. கம்புக்ரீவான்ற சப்தத்துக்கே அந்த மூன்று ரேகை இருக்கிறதா தான் கம்புக்ரீவா என்று சொல்லுகிறார்கள் என்று தாத்பரி. இன்னொன்று, கம்புன்ற சப்தத்துக்கு நம்ம சாதாரணமாக கம்புக்ரீவாதிமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கட்டத்தினுடைய ஆகாரத்தை சொல்கிறதுக்கு கட்டத்துக்கும் கழுத்து இருக்குது, அதுலேயும் கோடுகள் இருக்கக்கூடும், அந்த கம்புக்ரீவா என்று சொல்கிறோம். இங்கேயும் கம்புக்ரீவான்ற சப்தம் இருக்குது. அதனால் ரேகாத்ரயாங்கிதமான கிரீவையை தான் அந்த கிரீவானாலும் கழுத்து ஹய கிரீவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கழுத்து பரியந்தம் குதிரை அப்படின்னாலும் குதிரை முகத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் ஹயக்ரீவரை. அந்த கிரீவா சப்தம் அங்கேருந்து எடுத்துக்கப்பட்ட அதை மாதிரி தான் கிரீவான்ற சப்தத்துக்கு கழுத்துன்னு அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். குண்டலாலக சமவிவ்யாகாரா, குண்டலம் என்ன, அலகா என்று சொல்லக்கூடிய கேசபாசங்களினுடைய சம்பந்தமானது பரபாக காந்தி வியஞ்சனார்த்தம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெருமாளுடைய காக்கபக்ஷத்தையும் அந்த குண்டலத்தையும் வர்ணிக்கச்ச என்ன தெரியுதுனா பின்பாகத்தை வர்ணிக்கிற மாதிரி தெரியுது. முன்பாகத்தை வர்ணிக்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் முகஸ்ரீயான். பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோர் திருஷ்யாம்யஹம் முகம் இத்யாதி பிரசித்தாம் பாவன மனோகராம் முகசோபாம் அனுபவதி. அந்த முக பெருமாளுடைய முகசோபையை நாம் சேவித்தால் நமக்கு என்னடா கிடைக்கிறதுனால் பாபம் ஹரதி யத் பும்சாம், பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. இன்னும் இன்னும் நேர கட்டாட்சிக்கணும் நேர பார்க்கணும்னு கூட இல்லை, ஸ்மரணம் பண்ணாலே போகும். அது என்ன பண்ணும்னால், அதுவும் ஸ்மரணமானது என்ன பண்ணும்னால் பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம். அது நம்ம வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலே கூட போகும், அந்த சங்கல்பத்தினாலே மனசால் சங்கல்பனம் பண்ணி ஒரு ஸ்மரணம் பண்ணாலே தத் புண்டரீகனன் அந்த கமலாரவிந்தன் இருக்கிறானே கமலநயனன் இருக்கானே புண்டரீக நயனன், புண்டரீகனன்னா கமலநயனன், அந்த தாமரை போன்ற கண்ணை உடையவனான அந்த பகவானுடைய விஷ்ணோகோ திரக்ஷாமியம் முகம், அந்த முகத்தை நான் சேவிக்கிறேன் என்று பரம பாகவதாளுடைய அனுபவத்தை இங்கு எடுத்துக்காட்டி இத்தியாதி பிரசித்தாம் பாவன மனோகராம், பவித்திரமாகவும் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும், அதே சமயத்தில் நம்ம பவித்திரமாக்கக்கூடியதாகவும் இருக்கும். சிலதெல்லாம் லோகத்தில் மனோகரமாக இருக்கும், நம்மளை பவித்திரமாக்குமான்னா தெரியாது. சிலதெல்லாம் பவித்திரமாக்குமானா மனோகரமாக இருக்குமானா தெரியாது. ஆனால் பகவானுடைய இந்த முகாரவிந்தமானது பாவனமாகவும் மனோகரமாகவும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட முகசோபாம் அனுபவதி முகஸ்ரீயா என்கிற அந்த உத்தரார்த்தத்தினால் முககாந்தியா இத்தியர்த்தஹா முகசோபையா இத்தியர்த்தஹா, முகஸ்ரீயான்றதுக்கு முககாந்தியா என்று அர்த்தம் பண்ணுகிறார். ஞக்கிருத்தேத்யாதி எஸ் முகஸ்ரீயா ஞக்கிருத்தம் பூர்ண நிர்மலாமிருதாம் சுபிம்பாம் புருக உஜ்வலஸ்ரீஷ்ட சயேவ முதீரிதா. அதாவது என்னென்ன, யாருடைய முகஸ்ரீயானது முகஸ்ரீயான சோபையானது பூர்ண நிர்மலாமிருதாம் சுபிம்ப பிம்பம் என்ன, அமிர்தாம்சு பிம்பம் என்ன, அம்புருகத்தினுடைய சோபை என்ன, இவைகளையெல்லாம் திரஸ்காரம் செய்துவிட்டதோ அப்படிப்பட்டவரான இந்த
அப்படிப்பட்ட இந்த முகம் என்று அம்புருகஸ்ரீயா உஜ்வலத்வம் நூத்தன விகாசகாந்தி சவுக்குமாரியார். அதாவது என்னென்ன தாமரையினுடைய ஸ்ரீ இருக்கே அது உஜ்வலமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னால் அப்போதான் விகசிதமாக இருக்கிறது, காந்தி இருக்குது, சவுக்குமாரியம் இருக்கிறதுல தொட்டால் மிருதுவாக இருக்கிறது, இதனால் இதெல்லாம் அது உஜ்வலத்துவம். அமிர்தாம்ச பிம்பாம்புருகோயோஹோ வாத்வந்தா இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, அதாவது அம்புருகஸ்ரீயா உஜ்வலத்துவம், அம்புருகஸ்ரீனுடைய உஜ்வலத்துவம்னு அமிர்தாம்ச பிம்பாம்புருகயோஹோ வாத்வந்தா இல்லைன்னா அமிர்தாம்ச பிம்ப அம்புருகயோஹோ ரெண்டு அம்புருகயோஹோன்னு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம்னா அப்படி தான் நம்ம அர்த்தமே சொல்லியிருக்கோம். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம்னு சாதிக்கிற என்ன முகஸ்ரீயா நெக்கிருதம் பூர்ண நிர்மலாமிர்தாம்ச பிம்பாம்புருகோஜ்வல ஸ்ரீஷ்டன்னு சாதிச்சார். என்ன பூர்ண நிர்மல அமிர்தாம்ச பிம்பமான அம்புருக உத்தை போன்று உஜ்வலமான ஸ்ரீயை உடைய முகம் என்றும், இல்லை அமிர்தாம்ச பிம்பம் என்ன அம்புருக ஸ்ரீ என்ன அதாவது கமலத்தினுடைய சோபை என்ன இந்த இரண்டினுடைய சோபைகளை போன்று இருக்கக்கூடியதான அந்த முகாரவிந்தம் முகஸ்ரீ இருக்கிறதே அதனால் தயோ உஜ்வலஸ்ரீஹி இது தத்புருஷா தயோ உஜ்வலஸ்ரீஹின்னு பண்ணிக்கணும். இந்த ரெண்டுனுடைய உஜ்வலஸ்ரீ என்று தனித்தனியாக இல்லைன்னா அமிர்தாம்ச பிம்பாம்புருகோஜ்வலஸ்ரீயம் அது எப்படி இருந்தாலும் தொந்தம் தான். நெக்குத்த பூர்ண நிர்மலாம் நிர்மலாம்சு நிர்மலாம்சு பிம்பஸ்ச அம்புருகோஜ்வலஸ்ரீயஸ்ட என்றாவது பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்குத்த பூர்ண நிர்மலா அமிர்தாம்ச பிம்ப அம்புருகோஜ்வலையோஹோ அம்புருகையோஹோ உஜ்வலஸ்ரீஹி என்று உஜ்வலஸ்ரீன்றத ரெண்டுத்துலேயும் சேர்த்துக்கிற மாதிரியாக பண்ணிக்கலாம் என்று விகல்பம். இப்படியாவது பண்ணலாம் அர்த்தம், அப்படியாவது பண்ணலாம். எப்படின்னா ரெண்டு விதமான அர்த்தம் என்னவென்றால், திரஸ்காரம் பண்ணப்பட்டதான பூர்ண நிர்மலமான சந்திரனுடைய கிரணம் இருக்கிறது, சந்திரகிரணன் அந்த அமிர்தாம்சு பிம்பம் இருக்கிறது, அமிர்தாம்சு என்ற அமிர்த கிரணன் இருக்கிறானே அவனுடைய பிம்பத்தை ஒத்ததாகவும், அம்புருகோஜ்வல ஸ்ரீயம் அம்புருகம் போன்று உஜ்வலமான ஸ்ரீயை உடையதுமான அந்த முகஸ்ரீயா என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் ஒரு பட்சத்தில். இன்னொரு பட்சத்தில் அந்த பூர்ண நிர்மலா அமிர்தாம்சு பிம்பம் என்ன அம்புருகம் என்ன இவைகளால் உஜ்வல ஸ்ரீயை உடையதான முகாரவிந்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு விதம் ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணுறார்கள். தயோர் உஜ்வல ஸ்ரீஹி இது தத்புருஷா என்று அந்த இரண்டனுடைய உஜ்வல ஸ்ரீ இருக்கிறதே அந்த உஜ்வல ஸ்ரீ எங்கடா இருக்குன்னா அந்த உஜ்வல ஸ்ரீயை உடைய முகஸ்ரீ இருக்கிறதே ஒரு ஸ்ரீயில் இன்னொரு ஸ்ரீ, இந்த அழகில் இந்த அழகு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது போன்றதான அழகை உடைய முகார முகத்தினுடைய அழகை உடையவரான அந்த பகவானை பவந்தம் ஏவ அனுச்சரன் நிரந்தரம் என்று பின்னாடியில் சேர்க்க போகிறோம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமான ஸ்லோகம்தான், அதையும் பார்த்துள்ளாம். பிரபுத்த முக்தாம்புஜாருலோச்சனம் சவிப்ரம ப்ரூலதமுஜ்வலாதரம் சுசிஸ்மிதம் கோமலகண்டமுன்னசம் லலாட்டபரியந்த விலம்பிதாலகம் உக்த பிரகா. அதாவது பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் என்று முகத்தை வர்ணித்த பிறகு அங்கிருக்கக்கூடிய கண்களை வர்ணிப்பது சகஜமானபடியினால், அதே மாதிரியாக அதரத்தை வர்ணிப்பதும் மிகவும் சகஜம். முகத்தில் இருக்கிற அவயவங்கள், முகத்தில் என்ன இருக்குன்னால் கண்கள் இருக்கின்றன, மூக்கு இருக்கின்றது, சிரிப்பு இருக்கின்றது, என்ன முன்னுச்சி கேசங்கள் இருக்கின்றன, அதரம் இருக்கிறது, இவைகளை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்ற நோக்குடன் பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் என்று இரண்டு கண்களையும் கூட ஒரு ஏகவசனத்தில் ஜாத்தி ஏகவசனமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லோச்சனேன்னு த்விவசனம் பண்ணிட்டு கூட எஸ்ய சஹா லோச்சனா தம் லோச்சனம் என்று பெருமாளுக்கே விசேஷமாக போகிறதுனால பிரபுத்த முக்தாம்புஜ சாரு த்விவசனமே பண்ணிட்டு இருக்கோம். பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனே எஸ்ய சஹா பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனா தம் பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னால் அப்போ ஜாத்திய கவசனம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதேனே தவறி போய் சொல்லிட்டேன், அந்த ஜாத்திய கவசனம் க்ஷமிக்கணும். பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனன் ஆன அந்த பகவானை பவந்தம் என்று பின்னாடி உமையே என்று வரப்போகிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னால் மலர்ந்ததான முக்த அம்புஜம். முக்த அம்புஜம் என்றால் விகசித்தமான, முக்தம் என்றால் நூத்தனம் புதியதான, அல்லது முக்தம் என்று சொன்னால் மிகவும் அழகாக விளங்கக்கூடிய, அம்புஜம் என்ற தாமரை என்ன,
தாமரையை போன்ற சாரு மிக அழகான லோச்சனம் கண்கள் இரண்டு கண்களை உடையவர் லோச்சனி பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனி லோச்சனம் பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனி எஸ் எஸ் சஹா பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனா தம்னு சொல்லியிருக்கேன். அதை தான் இங்கே நேத்திரத்தை வர்ணிக்கிறார். உக்த பிரகாராம் முகசோபாம் பிரத்யேக அவயவ பாவனையா புனரபி நிர்விசதி நிர்விசதி பிரபுத்தேதி. மறுபடியும் அனுபவிக்கிறார். முகத்தை பூர்ணமாக அனுபவித்தார். முகத்தினுடைய பிரத்யேக அவயவங்களை தற்பொழுது வர்ணிக்கிறார். விஷகலித்தமாக தனித்தனியாக வர்ணிக்கிறார் என்று அர்த்தம். பிரத்யேக அவயவ பாவனையா ஒவ்வொரு அவயவத்தையும் மனதால் பாவித்து புனரபி நிர்விசதி மறுபடியும் அனுபவிக்கிறார் என்று தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. பிரபுத்தம் விகசித்தம் முக்தம் நூத்தனம் சௌமியம் வா. பிரபுத்தம் என்றால் விகசித்தம் என்று அர்த்தம். அந்த பிரபோத சந்திரோதயான ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார் பாருங்க. பிரபோதம்னா என்ன? மலர்ந்தேன்னு அர்த்தம். பிரபோதஹா சு பிரபோதஹான அது அப்போ தான் எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம். போதஹான என்ன அர்த்தம்னால் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறவனை கூட பிரபுத்தஹான்னு சொல்லுவோம். அப்ரபுத்தஹா அப்படின்னு பதங்கள்லாம் அப்ரபுத்தஹா ஞானம் இல்லாதவனே அப்ரபுத்தன்னு சொல்கிறது. ஞானம் தானே தாமரை கணக்கில் இருக்குது. அதனால் பிரபுத்த என்றால் இங்கே பிரபுத்தம்ன்றது தாமரையில் உபயோகப்படுத்தியிருக்கு. சாதாரணமாக பிரபுத்தன் அப்படின்னால் நல்ல ஞானத்தை விகசித்தமான ஞானத்தை உடையவன் என்ற அர்த்தத்திலையும் விகாசத்தை குறிக்கக்கூடிய சப்தம்னு சொல்லலாம். பிரபுத்தம் விகசித்தம் அது சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். பிரபுத்தம் என்றால்னா விகசித்தம் விகாசத்தை அடைந்தது. ரெண்டு வஸ்து விகாசத்தை அடையும். ஒன்று ஞானம் விகாசத்தை அடையும், இன்னொன்று புஷ்பம் விகாசத்தை அடையும். அதனால் அந்த பிரபுத்தமான விகசித்தமான முக்தம் அழகான நூத்தனமான முக்தம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். முக்தம்னா நூத்தனம்னு ஒரு அர்த்தம், புதியதுன்ற அர்த்தம். சௌமியம் மிக அழகானதுன்னு அர்த்தம். இதை சாதாரணமாக முக்த சப்தத்துக்கு கொஞ்சம் அஜ்ஞானத்தை அஜ்ஞானம் கலந்தது என்ற அர்த்தத்திலும் பிரயோகம் பண்ணுறோம். முக்தவதூ ஜனசிய என்று முக்தவதூ அப்படின்னு, அதாவது ப்ரௌடை இல்லாதவளை, நல்ல அறிவு முதிர்ச்சி இல்லாத சாதாரண அழகிய பெண் அவளை முக்தா என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவளுக்கு ஸ்ருங்காரங்கள் ஸ்ருங்கார பாவனைகளுடைய விகாசம் மனதில் இன்னும் ஏற்படவில்லை, தற்பொழுதுதான் ஆரம்பித்துள்ளது என்றால் அவளை முக்தை என்று சொல்லுவது வழக்கம். அந்த சப்தத்தை இங்கே எதுக்குடா உபயோகப்படுத்துகிறார் என்றால் புதியது என்ற அர்த்தத்திலும் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா புது பெண், அவள் புது பெண், இன்னும் அவளுக்கு மனசில் பாவனைகள் விகாரங்கள் விகாசங்கள் அதெல்லாம் இன்னும் ஏற்படவில்லை என்பதனால் அது புதியது மட்டுமல்லாமல் அதனாலேயே ஒரு அழகு இருக்குது, சௌமியமானது. ஏன்னா மனசில் கப்பட்டம் இருந்தால் அது வெளியில் தெரியும். ப்ரௌடத்தை இருந்துன்னா அதுவும் கண்களில் தெரிஞ்சிடும். பார்த்தியா என்ன திங்க் பண்ணுறா பார்த்தியா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும். ஆனால் அது பிரபுத்தமாக இருக்குதுனால் என்ன, முக்தமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா புதியதாக இருக்குது. பெருமாளுடைய முகாரவிந்தம் முக்தமாக இருக்குது. முக்தம் முக்தம் முகம் விப்ரதீம் என்று கூறது பட்டர் தாயார் விஷயமாகவும் சாதிக்கிறார் முக்தம் என்று. அதுக்கு சௌமியம்னு அர்த்தம் பண்ணுறார். ததாச்ச நைகண்டுக்காக, நைகண்டுக்கால் என்ன சொல்கிறாள்னால் முக்தம் சௌமியே நவே மூடே. அந்த மூடான்ற அர்த்தத்துலேயும் சொல்ற, அஜ்ஞானம் இருந்தாலும் சொன்னேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு, கொஞ்சம் அஜ்ஞானம் இருக்கிறவளை முக்தா என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த மூணு அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்ணலாம் முக்த சப்தத்தை. இங்கு சௌமியம் நவம் என்ற இரண்டு அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணுவதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் இடுகிறார். அதற்கான பிரமாணத்தையும் கொடுக்கிறார். முக்தம் சௌமியே நவே மூடே இதி என்று மூட இத்தின்னாயிருக்கு. மூடே இத்தின்றது சமாசத்தில் சந்தியில் மூட இத்தின்னாயிருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அம்புஜ வத்து லோச்சனையோகோ சாருத்வம் ஆசித தர்சன பிரீத்தி விகசித துவேன. அதாவது என்னென்ன, அம்புஜவல் லோச்சனையோகோ, அது தாமரை போன்று இரண்டு கண்களும் சாருத்வம் சாருத்வம் அது அழகாக இருக்கும் தன்மை, ஆசித தரிசன பிரீத்தி விகசித துவேன. ஆசித்தாள் இருக்காளே அவளுக்கு பார்த்த உடனேயே ஒரு பிரீத்தியையும் விகாசத்தையும் அடைவிப்பதான இந்த முகம் என்று அர்த்தம். பெருமாளுடைய திருமுகம் எப்படா இருக்குன்னால் அது ஆசித்தாளை அவர்கள் பார்த்த அளவிலே அவர்கள் மனதில் பிரீத்தியையும் அவர்களுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தையும் விகாசத்தையும் உண்டு பண்ணுவது போன்று அமைந்துள்ளது என்று தாத்பர். ஹயக்ரீவரை பார்த்தால் நம்மளுக்கு எப்படி மனசில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல்
ஞானமும் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி பகவானுடைய திவ்யமான முகாரவிந்தத்தை பார்த்தாலே நமக்கு விகாசம் ஞானத்தினுடைய விகாசமும் ஏற்படும் சந்தோஷமும் ஏற்படும் என்ற அர்த்தம் துவனிக்க என தாமரையில் எப்படி தாமரையை பார்த்தா சந்தோஷம் ஏற்படுறது தாமரையில் விகாசம் இருக்குது அதை பார்த்து நம்மளுக்கும் மனசில் ஒரு விகாசம் ஏற்படுறதே அதை போன்று விகாசமான வஸ்துக்கள் தான் விகாசத்தை ஏற்படுத்தும் விகாரமான வஸ்துக்கள் விகாரத்தை ஏற்படுத்தும் விகாசமான வஸ்துக்கள் விகசிதமான வஸ்துக்கள் விகசிதத்துவத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பெருமாளுடைய திவ்யமான விகசிதமான அந்த அழகான நூதனமான முகமானது பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் அதில் இருக்கிற அந்த கண்களானவைகள் நம் கண்ணை திறக்கக்கூடிய அளவிற்கு கண்கள் என்ற அர்த்தம் துவனிக்க சாதிப்பதாக சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார் ததனுகிரக யோக சௌமியத்தையா காந்தி திசையாச்சு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் எதனாலடா இந்த அம்புஜவல் லோச்சனையோகோ சாருத்வம் எதனால் சாருத்வம் என்றால் தாமரை போன்று எப்படி இந்த கண்களுக்கு அழகு வருகிறது என்றால் தாமரை எப்படி விகசிதமாக இருந்து கொண்டும் மற்றவர்களுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுவதன் மூலமாகவும் அது அந்த குணங்களை பிரசரணம் பண்ணுகிறதோ அதே போன்று கண்களும் தன்னுடைய அழகினால் மற்றவர்களுடைய மனதில் பிரீத்தியையும் பெருமாளுடைய கண்கள் திவ்யமான கண்கள் அந்த கண்கள் தன்னுடைய விகாசத்தினாலும் தன்னுடைய புதிதான தன்மை என்று சொல்லக்கூடிய முக்த நூத்தன சப்தத்தினால் சொல்லப்பட்ட முக்த அர்த்தக நூத்தனார்த்தகமாக சொல்லப்பட்ட முக்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட அதாவது புதிதாக இருப்பது என்பதனாலும் அது எப்படா புதினை பார்க்க பார்க்க புதிதாக இருக்கக்கூடியதுன்ற எத்தனை க்ஷணம் பார்த்தாலும் புதிதாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த இரண்டு தன்மைகளினால் தாமரை போன்று சாருத்தும் இந்த கண்களில் இருக்கிறது என்று தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ததனுகிரக யோக சௌமியத்தையா ஆசிரித்தாலை ஆசிரித்தானுகிரக யோக சௌமியத்தையா ஆசித் அது ஏற்கனவே ஆசிரித்த சப்தம் வந்திருக்கு ஆசித்த தரிசன பிரீத்தி என்று அதே தத்துன்னு வந்தால் அதே ஆசிரித்தன்ற சப்தத்தை மறுபடியும் மனசில் வாங்கிக்க ஆசிரித்த அனுகிரக யோக சௌமியத்தையா ஆசிரித்தாளுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகிரக யோகத்தை அனுகிரக யோகம் என்றால் அனுகிரக சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு சௌமியத்தை அழகு என்பது அதில் இருப்பதனாலும் காந்தி அதிசயாச்சு அதிசயித்தமான காந்தி இருப்பதனாலும் என திருமுக மண்டலத்தில் இருக்கிற கண்களில் அதனால் இதை வந்து அம்புருகவத் அம்பு அம்புஜவத்து லோச்சனையோகோ சாருத்வம் என்று அம்புஜத்துடன் பெருமாளுடைய திருக்கண்களை ஒப்பிட்டதற்கான காரணங்களை இங்கு மூன்று காரணங்களை சாதிக்கிறார் பிரீத்தியை உண்டு பண்ணுகிறது விகாசத்தை மனசில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது ஆசிரித்தாளுடைய அனுகிரகத்துக்கு காரணமாக ஆறுகிறது தன்னுடைய அழகினால் காந்தி அதிசயமும் இருக்கிறது என்ற நான்கு காரணங்களால் அந்த இரண்டு கண்களையும் இரண்டு தாமரைக்கு ஒப்பாக சாதித்தார் என்று தாத்பரியம் சவிப்ரம ப்ரூலதம் இத்தனேனாபி சவிப்ரம ப்ரூலதம் அப்படின்னு அடுத்த பதம் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய புருவங்கள் என்று அர்த்தம் சவிப்ரம என்ற விப்ரம சப்தத்துக்கே ஸ்டைலிஷ்னு அர்த்தம் நம்ம சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னாலோ தமிழில் சொல்லணும்னாலோ விப்ரமம் என்றால் அதில் உள்ள அசைவுகள் அங்க அசைவுகள் விப்ரமம் என்று விசேஷமாக சுழலக்கூடிய அதாவது விசேஷமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதான என்று கூட அர்த்தம் கொள்ளலாம் சவிப்ரமமான துடிக்கிறன்னு அர்த்தம் ப்ரூலதம் துடிக்கிற ப்ரூ துடிக்கின்ற கண்களுடைய புருவங்கள் என்று சவிப்ரம ப்ரூலதம் இத்தனேனாப்பி ஸ்வபக்த சம்பிராப்தி ஜனித உல்லாச அதிசய சூட்சியதே அது எதுக்குடா அப்படி தாண்டவம் ஆடுறது அந்த புருவங்கள் அதில் விப்ரமம் எதுக்குடா ஏற்படுறது அதுவும் ஸ்டைலிஷாக இருக்கே அந்த அசைவுகள் என்றால் அது பக்தால பார்த்ததுனால ஏற்பட்ட சந்தோஷம்னு சாதிக்கிறார் சவிப்ரம ப்ரூலதம் பெருமாளுடைய அற்புதமான அந்த புருவங்கள் நெளிவதற்கு காரணம் என்னவென்றால் ஸ்வபக்த சம்பிராப்தி தன்னுடைய பக்தன் கிடைத்து விட்டானே ஸ்வபக்த சம்பிராப்தி அதனால் ஜனித்த உண்டான உல்லாச அதிசயா அதனால் ஏற்பட்ட பகவானுக்கு ஏற்பட்ட சந்தோஷ அதிசயமானது இதனால் சூச்சிக்கப்பட்டது சவிப்ரம ப்ரூலதம் என்பதனால் என்ன அழகான வியாக்கியானம் பார் பெருமாளுக்கு எதுக்குடா அந்த புருவத்தில் அந்த ஆடு புருவமானது அசைகிறது என்றால் சந்தோஷத்தினால் எந்த சந்தோஷத்தினால் பக்தன் கிடைத்தானே இவ்வளோ அற்புதமான அளவந்தார் போல ஒருத்தர் பக்தன் கிடைத்தானே என்ற சந்தோஷத்தினால் என்ற தாத்பரியம் உஜ்வலாதரம் பிரவாலாதிபியா அபி அதிக பிரகாசமான அதரம் உள்ள உஜ்வலாதரம்
உஜ்வலம் அப்படின்ற சப்தத்துக்கு வெகு அழகாக ஜுவலிக்கக்கூடியன்னு அர்த்தம். ஜுவலிக்கக்கூடிய வஸ்து என்ன இருக்குது லோகத்தில்னா பிரபாளம் என்று சொல்லக்கூடியதான ரத்னங்கள். அந்த சிகப்பு ரத்னம் இருக்கே, சிகப்பு கல் இருக்கிறதே, அந்த கெம்பு கல்லுன்னு சொல்கிறோமே, அந்த கெம்பு கல்லை காட்டிலும் இன்னும் ஜுவலிக்கிறது. உஜ்வலன் உத்து ஜுவலன் இருக்குது. ஜுவலச் சப்தமானது சாபேட்சமான சொல், எதப்பா எதை மாதிரி எதை காட்டிலும் நல்லா ஜுவலிக்கிறதுன்னு சொல்லணுமே. உஜ்வலம்னு சாதாரணமாக சொன்னாலே எதை காட்டிலும்னு சொல்லியே ஆகணும். அந்த இடத்துல அந்த சப்தத்தினுடைய தாத்பரியமே அப்படி. உஜ்வலம்னா திடீர்னு பார்த்து அதில் ரொம்ப உஜ்வலமாக இருக்குது, எதை காட்டிலும் உஜ்வலமாக இருக்குதுன்னு கேட்கணும். அது அப்போ தான், அதுதான் வந்து அந்த உஜ்வல சப்தத்தினுடைய சுபம். உஜ்வலமாக இருக்குன்னா பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுன்னு போனால் அது அதோட போகாது. ஏன்னா உத்துன்ற சப்தம் எனக்கு ஜுவலதி அப்படின்னு சொன்னால், ஜுவலிக்கிறதுன்னு சொன்னால் எதை காட்டிலும் ஜுவலிக்கிறதுன்னு கேட்குறதுக்கு ஆவசியத்தை இல்லை. ஆனால் உத்துன்ற சப்தத்தை போட்டுட்டாக்க எதையோ காட்டிலும் இது உஜ்வலம்னு அர்த்தம். இல்லைன்னா அதர்வைஸ் ஜுவலத்தின்னு சொன்னால் போரும். ஆனால் உஜ்வலத்தின்னு சொல்லணும்னால் எதை காட்டிலும் என்று சொல்ல வேண்டும் என்பதை சுவாமி தேசிகன் உணர்ந்து பிரபாலியா பிரபாலாதிபியா அப்படி அதிக பிரகாசமான தரம் என்று அழகாக சாதிக்கிறார். ஏன்னா இந்த சப்தங்களுடைய சுவாவத்தை சுவாமி தேசிகனை போல இருக்கிறவாள் தான் இந்த மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ண முடியும். ஏன்னா உஜ்வல சப்தத்துக்கு சாதாரணமாக பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம் சொல்லிட்டு போனோம்னா தப்புன்றதே நமக்கே புரியாது. உஜ்வலி உஜ்வலம்னா என்ன, பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் சுவாமி தேசிகனுக்கு தான் அந்த சூக்ஷ்மம் தெரியும். வெறும் ஜுவலத்தின்னு சொன்னால் வேணா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் சொல்லலாம். உஜ்வலத்தின்னு அர்த்தம் சொன்னால், உஜ்வலத்தின்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணால் எதை காட்டிலும் உத்து ஜுவலதி, எதை காட்டிலும் அதிகமாக, உத்துனா அதிகமாக நடத்தும், அதிகமாகனாலே எதை காட்டிலும் அதிகமாகனு கேள்வி வந்துடும். அதுக்காக அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறார் பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வியாக்கியானம் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருக்கே, அதுதான் நம்ம சந்தோஷப்படும். பிரபாலாதிபியா ஆபி அதிக பிரபால ஆதிசப்தத்தினால மற்ற ரத்னங்கள்லாம் சிகப்பாக இருக்கக்கூடிய எல்லா ரத்னங்களையும் எடுத்துக்கலாம். பிரபாலாதிபியா ஆபி அதிக பிரகாசமான அதரம் வித்ரும மௌக்திக நியாயேன அதரசோபையா விசேஷிதாம் ஸ்மிதசோபாமாக வித்ரும மௌக்திக நியாயேன. வித்ருமம் என்றால் பிரபாலம், பிரபாலம்னால் அதான் சிகப்புக்கள். அதுக்கு அதாவது பவழம் என்று நாம் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் சொல்கிறோம் பவளம். வித்ருமம்னு சொன்னால் பவளம், அதாவது பிரபாலம்னாலும் பவள, பிரபாலன்ற சப்தம்தான் பவளம்ன்ற சப்தமாக தமிழில் மாறியிருக்கு. அந்த பவளப்பாறைகளை பற்றி ஹம்ச சந்தேசத்தில் கூட சாதிக்கிறார் பாருங்க. அந்த ஸ்ரீலங்கை வர்ணிக்கச்சேன், அந்த ஸ்ரீலங்கைக்கு போச்சு, அந்த சமுத்திரமானது எப்படா இருக்கும்னு அதை வர்ணிக்கச்சேன், பிரபால சோபாம் அப்படின்னு சாதிக்கிறார். வித்ரும மௌக்திக நியாயேன, அந்த பிரபாலத்து நடுவில் முத்து இருந்தால் எப்படி இருக்குமோ, சிகப்புக்கள் நடுவில் பல பல பலன்னு முத்து வெள்ள வெளியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சிரிப்பை வர்ணிக்கிறார் என்று தாத்பரியமாக இங்கே ஸ்மிதசோபாமாக. எப்படி எப்படி சொல்கிறார் ஸ்மித, சுச்சி ஸ்மிதம் என்று, சுச்சி என்ற சப்தத்துக்கே ஒயிட்னு அர்த்தம், சுச்சின்ற சப்தத்துக்கு சுத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் சுச்சி என்றால் வெள்ளையான சிரிப்புன்னு ஒரு அர்த்தம். அந்த அந்த மனசில் வச்சுட்டு அந்த சிகப்பு நடுவில் வெள்ளையானது எப்படி எடுத்து காட்டுமோ அந்த எடுத்து காட்டக்கூடியதான சிரிப்பு தனியாக விளங்கக்கூடியதான ஸ்மிதசோபாமாக சுச்சி ஸ்மிதமிதி அவதாத்த ஸ்மிதமிதி. அதான் சுவாமி தேசிகனே சார் சொல்கிறார், அவதாத்தம்னா ஒயிட்னு அர்த்தம், அவதாத்த சப்தத்துக்கு ஒயிட்னு அர்த்தம். சுச்சினா சுத்தம்ன்ற அர்த்தம் இருந்தே இருந்துட்டு போகட்டும், ஆனால் இங்கு சிரிப்பு வெள்ளையான சிரிப்புன்ற அர்த்தம். ஏன்னா தசகுமார் சரித்திரத்தில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறான், கிரிஷாட்டஹாச காச நீகாச மூர்த்தியா ரசித திகந்தரால பூர்த்தியா கீர்த்தியா அபிதஹா சுரபிதா என்று ஒரு சூர்ணிக்கையில் வர்ணிக்கச்சேன். எப்படா வெள்ளையவளையல் அவனுடைய கீர்த்தி, அந்த ராஜா அவனுடைய கீர்த்தி எப்படா இருந்ததுன்னா வெள்ளவிளையல் இருந்தது. அது எப்படா வெள்ளவிளையல் இருந்ததுன்னா வெள்ளையாக இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பிரமாணமாக சொல்கிறான் அந்த இடத்துல. அதில் கிரிஷாட்டஹாச எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான். அப்படி அவதாத்தம்னா என்ன அர்த்தம், ஒயிட்டாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அவதாத்த ஸ்மிதம். ஏன்னா சிரிப்பை வெள்ளையாக வர்ணிக்கிறதுன்றது சகஜம். அதனால் கிரிஷாட்டஹாசம் என்று சிவனுடைய சிரிப்பு எப்படினா வெள்ளவிளையல்னு சிரிப்புன்னு சொல்கிறான் அவன். அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த இடத்துல அவதாத்த ஸ்மிதம் இத்தியர்த்தம். அதுவா ஸ்மயன்னிவன் போஹந்தீதிவத்து விருத்தாபிசந்திம் பரிஹர்த்தும் இக சுச்சித்வோக்திஹீம். அதாவது சிரிச்சுட்டே சிரிச்சுட்டே கூட சில பேர் என்ன பண்ணுவான், நம்மளை சிரமப்படுத்திடுவான். சிரிக்கிற மாதிரி சிரித்து ராஜாக்கள்லாம் என்னடா பண்ணுவான்னா கொலையே கூட பண்ணிவிடுவான். ஸ்மயன் நிவன்று போகந்தி இத்தி வந்து விருத்தாபிசந்தி, மனசில் வேறதோ இருக்குது, இவர் என்னடா பண்ணுறாருனா வெளியில் சிரிக்கிறார், உள்ளே எவ்வளோ அலை போல் பொங்குறார், மனசில் கோபம் இருக்குது, வெளியில் சிரிக்கிறார்னு சில பேர் ராஜாக்கள் அப்படி சிரிப்பாளே ஹா ஹா ஹான்னு சிரிப்பா.
ராஜாக்கள். ஆனால் அப்படியே பந்தியா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு இந்த தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்துலேயும் சிரிக்க தான் சிரிப்பாவான். அதனால் அந்த மாதிரி சிரிப்போ என்று பார்த்தால் அது இல்லை என்று சொல்லுவதற்காக சுச்சித்துவம் சொல்லப்பட்டது. மனதில் அப்பழுக்கில்லாத சுச்சியான என்ற அர்த்தம், சுச்சின்றதுக்கு வயிற்றுன்னு அர்த்தம், சாதிச்சுட்டார் இன்னும் சுத்தமானதுன்ற அர்த்தம்னு சொல்லணும். அந்த சுத்தம் எதிரானா மனசில் இருக்கிற சுத்தி, அதில் மனசில் கபட்டமாக சிரிப்பு இல்லை என்று தோன்றுவதற்காக சுச்சி சப்தமானது போடப்பட்டதாகவும் வியாக்கியானம் செய்யலாம் என்று சுவாமி தேசிகன் காமிக்கிறார். ஏவம் ச உக்தம் ஸ்ரீ பௌஷ்கரே, பூர்வ கர்மாணலார்த்தானாம் தியாயதாம் ஸ்வேத கேதசாந்தயே ஸ்வதந்தேந்துச்சயோத்தேன ஸ்வதந்தேந்துச்சயோத்தேன ஹ்லாதயன் கோகணேன தூ இதி. பௌஷ்கர சம்ஹிதையில் பெருமாள் எப்படி பெருமாளுடைய சிரிப்பு எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறத இங்கே உதாரணமாக காமிக்கிறார். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் கிடைக்கிறது கஷ்டம். பூர்வ கர்மானலார்த்தானாம், பழைய கர்மாக்கள் என்கிற ஒரு அக்னியினால் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மற்றும் தியானம் பண்ணக்கூடியவர்களுடைய தன்னுடைய பக்தர்களுடைய கேத கஷ்டங்களுடைய சாந்தையே சாந்திக்காக ஸ்வதந்தேந்து சயோத்தேன ஹ்லாதயன் கோகணேன தூ, தன்னுடைய தந்தங்களுடைய வரிசையிலிருந்து உண்டான காந்தியினால் என அவளுடைய கஷ்டங்களையெல்லாம் பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற பகவான் என்று அந்த இடத்துல பௌஷ்கர சம்ஹிதையில் பெருமாளுடைய சிரிப்புக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்ரேக்ஷை பண்ணப்பட்டுள்ளது. எதுக்கடா அப்படி சிரிக்கிறார்னா, தன்னுடைய பக்தாளுக்கு மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகணும் என்பதற்காக சிரிக்கிறார். பூர்வ கர்ம அனல, பூர்வ கர்மா என்கிற அக்னியினால் ஆர்த்தானாம் பிடிக்கப்பட்டுள்ள மற்றும் தன்னிடத்தில் பக்தியுடன் தியானம் செய்பவர்களான அந்த பக்தர்களுடைய கேதத்தை கஷ்டங்களையெல்லாம் சாந்தியர்த்தம் சாந்தையே சாந்தியர்த்தம் போக்கடிப்பதற்காக ஸ்வதந்தேந்துச்சயோத்தேன தன்னுடைய தந்தங்களுடைய தந்தமாகிற சந்திரன் இருக்கிறதே அதனுடைய சமூகம், ஒவ்வொரு தந்தமும் ஒவ்வொரு சந்திரன் மாதிரி அதனுடைய சமூகம், ஒரே இடத்துல நிறைய சந்திரன்களை பார்க்கலாம் போல் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அந்த சமூகத்திலேருந்து வரக்கூடியதான காந்தியினால் என அந்த காந்தி கோகணேனன்ற சப்தத்துக்கு கோன காந்தி, அதிலேருந்து வரக்கூடிய ரேசஸ், அதனால் அந்த பக்தர்களை ஹ்லாதயன் சந்தோஷப்படுத்தி கொண்டு என்று பௌஷ்கர சம்ஹிதையில் சிரிப்பிற்கு காரணம் சொல்லப்பட்டுள்ளதை இங்கு அழகாக கோட் பண்ணுறார். சரியான இடத்துல பார்த்து கோமலகண்டம் சுகுமார கபோலம், கோமலகண்டம் கழுத்தை வர்ணித்தார், அப்புறம் இப்போ தாடையை வர்ணிக்கிறார். ரெண்டு பக்கத்து தாடையும் பளபளான்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கோமலமாகவும் இருக்கின்றன, தொட்டு பார்க்கலாம் போல இருக்கக்கூடிய மிருதுவான கோமலகண்டம். உன்னசம் உன்னத நாசா நாசா வம்சம், அதாவது உன்னசம் என்றால் அதாவது கொஞ்சம் மூக்கானது தூக்கி இருக்கிற மூக்கு, மூக்கு வந்து சின்னதாக இருக்கக்கூடாது இல்லையா, சப்பையாக சின்னதாக அப்படி அடங்கி இருக்கக்கூடாது, மூக்கு எப்பவும் நீள தீர்க்கமாக இருக்கணும் இல்லையா, அதுதானே அழகு. அதனால் உன்னசம் உன்னத நாசா நாசாவம் நாசாவம்சம்னு இருக்குதுல்ல, உன்னத நாசா நாசாம்சம்னு இருந்தாலே போ, அதாவது உயர்ந்த அந்த நாசிக்கை என்று சொல்லக்கூடிய மூக்கு. அலகானாம் பஷாதம்ச பஷாத் அம்சலம்பிதத்துவம் பிராகுக்தம், அலக அந்த கேசங்கள் பின்னாடி தொங்கிறத தான் முன் ஸ்லோகத்தில் சொன்னது. அத்த தூ புரஸ்தால் லலாட்ட ஊர்துவாக லம்பிதமாக, முன் ஸ்லோகத்தில் நம்ம என்ன பண்ணோம், அந்த வர்ணன கிரமத்தில் பார்க்கச்ச அலகாவலி பந்துர கம்பு கந்தரம் ரெட்டில் விளம்பி குண்டல உதக்ரபீனாம்ச விளம்பி குண்டல அலகாவலி என்று சொன்னதனால் பின்பக்க அழகு என்று நாம் அதை சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணார். இப்பொழுது முன்பக்க முன்னுச்சி கேசங்களை அலக சப்தத்தினால அலகானாம் பஷாதம் சலம்பிதத்துவம் பிராகுத்தம், அந்த கேசங்கள் முன்னே பின்பக்கம் தொங்கிறத சொன்னார். அத்த தூ புரஸ்தால் லலாட்டோர்துவாக லம்பித்தத்துவமாகா லம்பித்வமாகா, முன்னையும் கொஞ்சம் லலாட்டத்துக்கு மேலே அந்த நெற்றிக்கு மேலே கொஞ்சம் கேசமானது தொங்கிறத சொல்கிறார் என்று லலாட்ட பரியந்த விளம்பிதாலகம் என்று முன்பு கழுத்து வரை நீண்டதை சொன்னார் பின்பக்கத்தில், இப்பொழுது முன்பக்கத்தில் தொங்கக்கூடிய கேசத்தை வர்ணிக்கிறார். இப்படியாக அழக சொல்கிறதுக்கான எக்ஸாக்ட் சப்தங்களை போட்டு எக்ஸாக்டாக போட்டு அதே மாதிரி எக்ஸாக்ட் வியாக்கியானம் நம்மளுக்கு பண்ணி பெருமாளுடைய சௌந்தரியத்தை நமக்கு அனுபவிக்க வைக்கிறார் சுவாமி தேசிகன் என்று சொல்லி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை மறுபடியும் சேவிக்கிறேன். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரம ப்ரூலத முஜ்வலாதரம்
சுசிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் பலாட்ட பரியந்த விளம்பிதாலகம். ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து அனுபவிக்கலாம். உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலால காவலி பந்துர கம்புகந்தரம் முகஸ்ரீயான்யக்ருத பூர்ண நிர்மலாமிருதாம் சுபிம்பாம்புருஹோஜ்வலஸ்ரீயம் பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமப்ரூலதமுஜ்வலாதரம் சுசிஸ்மிதம் கோமலகண்டமுன்னசம் லலாட பரியந்த விளம்பிதாலகம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.